மக்களே வணக்கம். இனி நாம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி அண்ணன் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இவங்க மாட்டெல்லாம் நம்ம வெள்ள நிவார வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்காக நிவாரண உதவி கொடுக்க போயிருந்தார் நம்ம தளபதி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி என்ன டாக் இருக்குன்னா, தளபதி எவ்வளோ ஹம்பிளாக ஸ்வீட்டாக அவர் இருக்கிற இடம் இன்றைக்கி எப்படி என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறார், அவர் எவ்வளோ க்யூட்டாக ஒவ்வொரு வரிசையாக நின்று எல்லாருக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி எடுத்து கொடுக்க அந்த பணிவு இருக்கே, எவனா கொடுப்பானடா அந்த மாதிரி தலைவன், எந்த தலைவனா அப்படி கொடுப்பானா? அப்புறம் கடைசியில் தளபதி சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தாரு, அதுக்கப்புறம் டைம் ஆகுது, நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க ஸோ அப்படி சொல்லிட்டு நான் எல்லாரும் தோழர்களோ கொடுக்க சொல்லி டீசன்ட் எவன் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கிட்ட நின்றுக்கிறாருங்க, 5 மணி நேரம் கிட்ட நின்றுக்கிறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம். அந்த வீடியோவை பாருங்களேன், இந்த வலி, அவர் சட்டை எப்படி வேர்த்து போயிருக்கு பாருங்களேன், வேர்த்து போயிருக்கு, அவர் சட்டை ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கு, வாங்கி வாங்கி எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொடுக்குற, யார் கொடுப்பா, யார் அந்த மாதிரி எந்த தலைவர்களும் நீங்கள் அப்படிலாம் நின்று நின்றுலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி, ஆனால் இது என்ன காமெடினா, புசி ஆனந்தண்ணா அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறாரு தளபதி, ஏன் டென்ஷன் ஆகிறீங்க, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன், ஒரு எப்படி வேர்த்து போகுது பாருங்களா, அங்கே போய் வாங்கிக்கோங்க வாங்கி ஒன்று ஒன்று ஆய் எடுத்து எடுத்து கொடுக்குறாருங்க, ஒரு ஆய் எடுத்து க்ளீன் பண்ணி லேடிஸ் காய்கறி, அப்புறம் அந்த 5 கிலோ அரிசி, இல்லை என்ன தளபதி சொல்லியிருக்காருன்னா, புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 10,000 கொடுத்துருக்காரு, வீடு இழந்தவங்களுக்கு வந்து 50,000 கொடுத்துருக்காரு, அந்த புயல்லேருந்து அந்த குடும்பத்துலேருந்து யாருனா ஒருத்தர் தவறிட்டா இறந்தவங்களுக்கு 1,00,000 கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அவரோட ஸ்கீம் ஷெட்யூல், பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10,000 தலா, ஆமாம், வீடு இழந்தவங்க பாதிக்கப்பட்டு வீடு இழந்தவங்களுக்கு 50,000, அதான் 25,000 50,000 வரையும், யாருன்னா ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு ஆக்டர் 1 லாக் கொடுக்குறதுன்னா சும்மாவா, அரசு தலைவர்கள் கொடுக்கலாம், கவர்மெண்ட் கொடுக்குறது, அதுக்கு நம்ம வரி பணத்தை கொடுக்குறாங்க, ஒரு சாதாரண ஆக்டர் கொடுக்குறதுலாம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். பொதுமக்களுக்கு அவர் அசிஸ்டன்ஸு வாலண்டியர்ஸ் எல்லாம் எல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல, அவர் சட்டம் பாருங்கள் மக்களை எப்படி வேர்த்து போயிருக்குன்னு, 5.5 மணி நேரம் நின்று இருக்காராம் அவர், 5.5 மணி நேரம் நின்று நின்று எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறேன் நியூஸ். இது தெரியாமல் அவர் மேலே எவனோ ஒரு தாயொலிப்பையை வந்து செருப்பு தூக்கி வச்சுக்கிறீங்க, விஜயகாந்தோட இறப்புக்கு அவரை விஜயகாந்த் அண்ணன் ஐயா தான் தளபதியை வளர்த்து விட்டது, அவருக்குனாலாம் இன்னும் ஹேட்டர்ஸ் இருக்கிறீங்க, செருப்பு தூக்கி அடிக்கிறீங்க, நல்ல வேலை அவர் மேலே படலை, பக்கத்தில் இருக்கிறவர் மேலே போட்டு என்னடா பண்ணுறது, கடவுளே நல்லவங்கள தான் ஆண்டவன் இன்றைக்குமே சோதிக்கிறான், என்ன பண்ணுறது, எடுத்து எடுத்து அந்த பணிவை பாருங்களேன், அதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, எல்லாம் எப்படி எடுத்து எடுத்து தளபதி பாடுறா, எப்படிடா எடுத்து எடுத்து கொடுக்குறாரு பாடுறா, பொறுமையாக வேறு ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து எடுத்து இவ்வளோ அழகாக கொடுக்குறேன், வணக்கம் தேங்க்யூ, போயிட்டு வாங்க, பாய், ஹாய் கட்டுறாரு, பாய், எடுத்து எடுத்து கொடுக்குறாரு, பா அவர் சட்டெல்லாம் ஒரு இவ்வளோ கோடிக்காரங்க அதிபதியாக நின்று கொடு, சும்மா 2 பேர் கொடுத்துட்டு போகிறவனும் இருக்கிறான், கால் ஏன் என் காலில் விழுறீங்க அப்படின்னு கேட்குறாரு, ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொடுக்குறாரு தளபதி, யார் கொடுப்பா யார் கொடுப்பா, ஆ வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, புசி ஆனந்தண்ணா பேசுகிறேன், யார் கொடுப்பா. அப்புறம் சொல்கிறாரு லைவ் டே கடைசியில் செல்ஃபி எடுத்துக்கிறாப்புல, ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்குறாருங்க. எனக்கு என்ன கொஞ்சம் கவலைன்னா, நம்ம சென்னையிலையும் இதே மாதிரி தளபதி வந்து, எனக்கு சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் குத்துருந்தா அவ்வளோ பிச்சு உதறிட்டு இருப்பீங்க நீங்கள், சென்னை ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம், ஊர் சைட்லேயே இப்படி பிச்சு உதறிங்க அவரை, சென்னை ஃபேன்ஸில் வந்து அவ்வளோதான், சென்னையில் அவர் வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லதாக தான் போச்சு, ஏன்னா அவர் சேஃப்டி மெஷர்ஸ் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் அவருக்கு ரொம்ப முக்கியம், அதனால் சென்னையில் வந்து கொடுக்காதது நல்ல, அதான்
கட்சி நிர்வாகிகளை, இயக்கம் நிர்வாகிகளை வச்சு கொடுக்க வச்சுட்டாரு. இங்கே தான் சரி, தூத்துக்குடி தெரியலன்னா ஊர் சைடில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் தான், இந்த கூட்டமே அவரால் தாங்கிக்க முடியல, இதை போயிட்டு கொடுத்துக்கிறதே பரவாயில்ல. ஏன்னா இந்த இந்த படத்துக்கு ஏதோ மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்குது, மீசியெல்லாம் நிறையா ட்ரிம் பண்ணிட்டாரு, ஆஸ்டியல் ஃபுல்லாக மாறி இருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு, பரவாயில்ல இந்த இதில், பரவாயில்ல இந்த இதில். ஸோ எல்லாம் போய் கொடுத்துருக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. புஷி ஆனது ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, இருங்க இருங்க, அதெல்லாம் இருக்காது, நூறுப்பா நூறுப்பா நீ என்ற. சென்னையில் வந்து கொடுக்காது ரொம்ப நல்லதாக போச்சு, ஏன்னா இங்கே இங்கெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ விஜயகாந்த் எத்திக்கே ஒரு ஊர் சேர்ந்து கொடு, ஆனால் இங்கே தோழமைகளை வச்சு கொடுக்க வச்சார், அது நல்லதாக போச்சு. ஸோ தளபதி ஒரு நல்ல தலைவையா அவர் நம்ம நாட்டுக்கு, அவர் மேலே செருப்பு இருப்பிலாடி நிவாரண உதவி கொடுக்குறதா, அவர் மேலே செருப்பத்தை அடிக்கிறீங்க. ஏன் இப்போ எந்த கிறுக்குத்தாக இருக்குண்டா பயன் தெரில, அவனால திருத்த முடியாது. இன்னைக்கு தளபதியோட ரெண்டு லுக்கு தரமாக இருக்குது, முன்னாடி வீடியோவில் அதை பேசிட்டேன் பாருங்கள். இது நல்ல இஷ்யூ, நல்ல வெல்ஃபேர் நல்லா கொடுத்தாரு, இதுவும் பாருங்கள். பாய்.